லெட் அஸ் டிஸ்கஸ் இன் திஸ் கிளாஸ் அபவுட் ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல். ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளூயிடில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து இம்மர்ஸ் பண்ணுவோம். ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ளூயிடில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இம்மர்ஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை இம்மர்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் வால்யூம் ஆகுது, ஃப்ளூயிட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கும். இந்த வால்யூ இந்த ஆப்ஜெக்ட் சர்டைன் வால்யூம் இருக்கு இல்லைங்களா, வால்யூம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்கோ அவ்வளோ, அதாவது வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்யூட் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ லிக்யூட் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கும், சரிங்களா? ஸோ தட் மச் அமௌண்ட் என்ன ஆகும்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். அந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பயோஎன்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை தான் பயோஎன்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? வெயிட் ஃபோர்ஸ் டவுனோட ஆக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இல்லைன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் திஸ் பாடி வந்து டவுனோட வந்து வெயிட் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இங்கே இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கிமெடிக்ஸ் வந்து வென் தி பாடி இஸ் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி இம்மர்ஸ்ட் இன் தி லிக்யூட், தி லாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்யூடு பை தி இம்மர்ஸ்டு பாடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்யூட். வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்யூட்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்யூட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூட் இன்ட்டு ஜி அப்படின்னு இது ஃபார்முலா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ் இல்லை அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அதாவது பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன ஆக்சுவலாக ஃபார்முலானா வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்யூட் பை இம்மர்ஸ்டு பாடி. இப்போ வந்து இந்த பாடியை வந்து லிக்யூடில் இம்மர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கி, இப்போ இந்த பாடியை வந்து இந்த லிக்யூடில் இம்மர்ஸ் பண்ணோம்னா இந்த பாடியுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கோ அந்த வால்யூம் அளவுக்கு லிக்யூட் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்டு லிக்யூடுடைய வெயிட்டு தான் வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா இப்போ நம்ம டெரைவ் பண்ணிடுவோம். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து வி இன் இன்ட்டு சிக்மாஜி. வி இன்ன்றது என்னது, வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்யூட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூட் இன்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை லிக்யூடில் இம்மர்ஸ் பண்ணும்போது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது இல்லைங்களா, வெயிட் கீழே ஆக்ட் ஆகுது. இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்யூட். அப்போ வந்து வென் ஆப்ஜெக்ட் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி இம்மர்ஸ்ட் இன் இ லிக்யூட் தி லாஸ் இன் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்யூடுன்னு சொல்கிறாங்கப்பா. அந்த வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்யூட் ஈக்குவல் டு பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வரும். ஸோ இப்போ இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்க்க, இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் வந்து இந்த வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்யூடு அப்படின்றது நம்ம ப்ரூஃப் பார்க்கலாமா இப்போ? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ லிக்யூடு இப்படி இருக்குது அஸ்யூம் பண்ணிக்கிங்க, லிக்யூடு இந்த மாதிரி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த லிக்யூடுக்கு டென்சிட்டி வந்து நம்ம சிக்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னமா, இந்த லிக்யூடுக்கு டென்சிட்டி வந்து நம்ம சிக்மான்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பிளாக்கை வந்து நம்ம இம்மர்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு பிளாக்கை இம்மர்ஸ் பண்ணலாம். இப்படி வந்து ஒரு பிளாக்கை இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பிளாக்கை இம்மர்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து லிக்யூட் இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபோர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இது பாயிண்ட் ஒன்னு எடுத்துக்கிறேன், இது பாயிண்ட் டூன்னு எடுத்துக்கிறேன், இது பாயிண்ட் த்ரீ, இது வந்து பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனிங்க, இந்த பாயிண்ட் ஒன் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்யூட்லேருந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்னா ஹெச் ஒன் டெப்த்தில் இருக்குது. பாயிண்ட் டூ வந்து பாயிண்ட் டூ இருக்கு இல்லைங்களா, பாயிண்ட் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்யூட்லேருந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்னா ஹெச் டூ டெப்த்தில் இருக்குது. இந்த பாயிண்ட் த்ரீயும் பாயிண்ட் ஃபோரும் ஒரு ஹெச் டெப்த்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ஹெச் டெப்த்தில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இப்படி ஹெச் டெப்த்தில் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபோர்ஸ் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதை கண்டுபிடிப்போம். இப்போ ப்ரெஷர் அட் பாயிண்ட் த்ரீல வந்து எக்ஸர்ட் வந்து இந்த ப்ரெஷர் இருக்கிறீங்க இல்லையா, பாயிண்ட் த்ரீல எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரும் பாயிண்ட் ஃபோரில் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த பாடி எடுத்திருக்கும், இந்த லேட்ரல் சர்ஃபேஸில் இருக்கு இல்லையா, லேட்ரல் சர்ஃபேஸில் ரைட் சைடில் ஆக்ட் ஆகிறதும் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால இந்த ப்ரெஷர்னால ஃபோர்ஸ் வர்றது கேன்சல் ஆயிரும். அதனால எக்ஸ் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். இப்போ ஒய் டைரக்ஷன்ல பார்க்கலாம். அப்போ பாயிண்ட் ஒன்ல வந்து ப்ரெஷர் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ப்ரெஷர் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். பாயிண்ட் டூல எப்படி ஆக்ட் ஆகும், ப்ரெஷர் வந்து அப்வோர்ட் ஆக்ட் ஆகும், பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் இப்படின்னு இருக்கு, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து பாயிண்ட் ஒன்ல ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து இந்த டெப்த் ஆஃப் தி வாட்டர் வந்து கம்மியா இருக்கு. பாயிண்ட் டூல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா டெப்த் ஆஃப் தி வாட்டர் வந்து இந்த வாட்டரில் லிக்யூட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நெட் ப்ரெஷர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பி டூ மைனஸ் பி ஒன். நெட் ஃபோர்ஸ் வேணும்னா
அதாவது அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்று செய்யலாம். ஏன்னா ப்ரெஷர் வந்து வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, அதனால வந்து சப்ராக்ட் பண்ணுறதா அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால வந்து இந்த பாயிண்ட் டூவில் வந்து ப்ரெஷர் பி டூ ஆக்ட் ஆகுதுனால இங்கே கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வந்து எஃப் டூன்னு இருக்கும்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் ஒன்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எஃப் ஒன் எடுத்துங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. அப்போ பி டூ இன்ட்டு ஏரியா, இங்கே மைனஸ் பி ஒன் இன்ட்டு ஏரியா போட்டுங்க. எஃப் ஒனுக்கு வந்து பி ஒன் இன்ட்டு ஏரியா, எஃப் டூக்கு பி டூ இன்ட்டு ஏரியான்னு எடுத்துங்க. இங்கே ஏரியா காமன் எடுத்துடலாமா? எடுத்துட்டு பி டூ மைனஸ் பி ஒன். ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்? ஹெச்டிஜி. ஹெச்டிஜி இங்கே டென்சிட்டி வந்து சிக்மா எடுத்ததுனால சிக்மான்னு போட்டுங்க. டென்சிட்டி வந்து என்ன படுத்துக்கிறீங்க? சிக்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹெச் சிக்மா ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஏரியா இன்ட்டு பி டூக்கு என்ன போடலாம்னா ஹெச் டூ சிக்மா ஜி போட்டுங்க. பி ஒன்னுக்கு வந்து ஹெச் ஒன் சிக்மா ஜி அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாம்னா ஹெச் ஜி காமன் எடுக்கலாம். அப்போ ஏ சிக்மா ஜி, சிக்மா ஜி காமன் எடுத்தாச்சு. அப்போ ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன் இருக்கு. புரியுதுங்களா? ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன் இருக்கு. ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன்றதை என்ன வரும் சொல்லுங்க? ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன் தான் ஹைட் ஆஃப் தி பிளாக்னு வருது. அப்போ இது வந்து ஹைட் ஆஃப் தி பிளாக் வருதா? இது ஹெச்னு போட்டுக்கிட்டோம்னா அப்போ ஏரியா இன்ட்டு ஹெச் இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஜி. ஏரியா இன்ட்டு ஹைட் தான் என்னது? ஏரியா இன்ட்டு ஹைட் தான் வால்யூம். அப்போ வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி. அப்போ வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் போட்டோம். எஃப் டூ வந்து தான், எஃப் டூ வந்து அப்வோர்டில் இருக்குது, எஃப் ஒன் வந்து டவுன்வோர்டில் இருக்குது. கரெக்டுங்களா? அதாவது டாப் சர்ஃபேஸில் ஃபோர்ஸ் வந்து லிக்விட்னால ஃபோர்ஸ் டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகுது. பாட்டம் சர்ஃபேஸில் வந்து லிக்விட் எக்ஸட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்வோர்டு இருக்குது. சரிங்களா? அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து அப்வோர்டு இருக்குது. அப்போ நெட் அப்வோர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி சிக்மா ஜி இருக்குது. இதனால தான் இது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றோம். இந்த வின்றது என்ன சொல்லுங்க? வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட். ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் எவ்வளவு வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்குமோ அவ்வளவு வால்யூம் ஆஃப் தி லிக்விட் தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட், ஜி என்றது ஆக்சலரேஷன். அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்? வி இன்ட்டு சிக்மான்றது மாஸ் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட்னு சொல்லலாம். மாஸ் இன்ட்டு ஜி வந்து வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட்னு சொல்லலாம். ஸோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட். இதுல இருந்து என்ன புரியுது பாருங்க? அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்க இப்போ இப்படி லிக்விட் இருக்கு, இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து இப்படி இம்மர்ஸ் பண்ணுறீங்க, இது மொத்த வால்யூம் வி, இது வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் வந்து வி இன் அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா இவ்வளோ வால்யூம் தானே இன்சைட் தி லிக்விட் இருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் வந்து வி இன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி. வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட், டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை தி displaced liquid by immersed body, by immersed body அப்படின்னு எடுத்துக்கணும். பை இம்மர்ஸ்டு பாடி. சரிங்களா? இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த வெயிட் தான் என்ன சொல்றேன்னா வால்யூம் இன்சைட் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு சிக்மா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் இந்த ஃபோர்ஸ் தான் வந்து பயோன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நல்லா கவனிங்க. இப்போ லிக்விட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து ஒரு இந்த லிக்விடுக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வால்யூம் வெளியில் கொஞ்சம் ரைஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த வால்யூம் ரைஸ் ஆனது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் பை தி இந்த இம்மர்ஸ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்போ நல்லா இன்னொரு முறை கன்க்ளூஷன் வரும் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளூயிடில் இல்லாமல் இருக்கும்போது இதுக்கு வெயிட் வந்து எம்ஜி அப்படின்னு ஆக்ட் ஆகுது. வெயிட் வந்து எம்ஜின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இதே ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணலாம்னா லிக்விடில் வந்து இம்மர்ஸ் பண்ணுறேன். இப்படி லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணும் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பார்ஷியலாக இம்மர்ஸ் பண்ணலாம். அப்போ கம்ப்ளீட்டாக எப்படின்னா இம்மர்ஸ் பண்ணிக்கிங்க, நமக்கு என்ன ஃபார்முலா? அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட். அந்த வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் வந்து அந்த வி இன் சிக்மா ஜி, இது தானப்பா அது. சரி, இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த இது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது பயோன்சி ஃபோர்ஸ். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் பயோன்சி ஃபோர்ஸ். அந்த பயோன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட்னு சொல்கிறோம். இப்போ நெட் ஃபோர்ஸ் தான் அப்பேரண்ட் வெயிட். நெட் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? அப்பேரண்ட் வெயிட். ஆக்சுவலாக வெயிட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி, அப்பேரண்ட் வெயிட்ன்றது டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா எம்ஜி மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ், அதாவது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் இன்சைட்ல இருக்கும்போது மொத்த ஆப்ஜெக்டும் இன்சைட் தி லிக்விட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அப்பேரண்ட் வெயிட்டுக்கு நம்ம டெரிவேஷன் டெரைவ் பண்ணலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டென்சிட்டி வந்து ஆப்ஜெக்ட் டென்சிட்டி ரோ எடுத்துக்கிட்டு டென்சிட்டி ஆஃப் லிக்விட் சிக்மா எடுத்துங்க. இப்போ எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது.
அப்பேரண்ட் வெயிட், அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் வெயிட் தான் அப்பேரண்ட் வெயிட். ஸோ அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ்னு வருது. எம்ஜி என்றது என்ன, எம்ஜி என்றது வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நான் சிக்மான்னு ஒன்று எடுப்பேன், ரோன்னு ஒன்று எடுப்பேன். ரோ எடுக்கிறது டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட், சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட். மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்ட்டு ஜி போடணும். மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ்ன்றது வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இன்ட்டு ஜி போட்டுக்கணும். இப்போ வந்து இங்கே கம்ப்ளீட் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் இருக்கிறதுனால ரெண்டு இடத்துல மாஸுக்கு போடுற வால்யூம் பிளேஸ்ல வியும் பயோன்சி ஃபோர்ஸுக்கு போட்ட வால்யூம் ஈக்குவலாக போட்டிருக்கேன். ஒருவேளை பார்ஷியலாக தான் இம்மர்ஸ் ஆகிருக்கேன்னா அப்போ மாஸுக்கு போடுற வி ஃபுல்லாக கம்ப்ளீட் வி போடணும். பயோன்சி ஃபோர்ஸுக்கு போடுற வால்யூம் வந்து எவ்வளவு வால்யூம் இன்சைட் லிக்விட் இருக்கோ அந்த வி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ V இன்ட்டு ரோ ஜி காமனா வெளியே எடுத்துருக்கேன். வி இன்ட்டு ரோ ஜி காமன் எடுத்தா இங்கே ரோ இல்லாதனால ஒரு ரோல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிங்க, அப்போ வி ரோ ஜி காமன் எடுத்துட்டோம். ஸோ ஒன் மைனஸ், இப்போ என்ன இருக்கு பாருங்க, இந்த சிக்மா பை ரோ இருக்கு, சிக்மா பை ரோ இருக்கு. ஏன்னா வந்து வி ரோ ஜியை காமனாக எடுத்துட்டேன். இப்போ இந்த வி ரோ தான் என்ன சொல்லுங்க, எம். வி ரோ தான் எம், ஏன்னா மாஸ் பிளேஸுக்கு தான் வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும் இல்லையா, இதுல இருந்து மாஸ் ஈக்குவல் வால்யூம் இன்ட் டென்சிட்டி. அப்போ வி இன்ட்டு ரோ பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுருன்னா எம் போட்டுக்கிட்டு, எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் சிக்மா பை ரோ. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த அப்பேரண்ட் வெயிட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நான் இந்த ஃபார்முலா டக்குன்னு எடுத்துப்பேன், அந்த டைம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது எப்படி சார் வந்துச்சுன்னு நீங்க கேட்கக்கூடாது. கம்ப்ளீட்டா ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளூயிட்ல இம்மர்ஸ் பண்ணியிருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் மாஸ் எம் சரிங்களா. எந்த ஃப்ளூயிட்ல இம்மர்ஸ் பண்ணியிருக்கும், சிக்மா டென்சிட்டி இருக்கிற ஃப்ளூயிட்ல இம்மர்ஸ் பண்ணியிருக்கும். ஆப்ஜெக்ட் டென்சிட்டி எவ்வளவு ரோ, இப்படி இருந்துச்சுன்னா அப்பேரண்ட் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, அப்பேரண்ட் வெயிட்டுக்கு m into g into 1 minus density of liquid by density of the object அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்போம், நல்லா கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சரிங்களா? இந்த பொசிஷனில் இருக்கும்போது அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் W1 இருக்கு. இந்த பொசிஷனில் இருக்கும்போது அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அதே ஆப்ஜெக்ட், இப்போ இங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கேன், இங்கே W2 வந்திருக்குப்பா. இப்போ W1 W2 ரிலேஷன் கேட்குறேன், டக்கு டக்குனு ஆன்சர் சொல்லணும். நம்ம பாஸ்ட்டாக நிறைய க்வெஸ்சன் கேட்க வேண்டியது இருக்கு. W1 W2 ரிலேஷன் ஈக்குவல் லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சஃபிஷியன்ட். டேட்டா இன்சஃபிஷியன்ட்ன்றது நன் ஆஃப் தி அபோ இல்லை டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படி எடுத்துங்க. க்வெஸ்சன் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுற பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருங்க, ரெண்டு பொசிஷனில் காமிக்கிறேன் ஒரே ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இங்க லிக்விட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்குன்னா, ஆப்ஜெக்டை வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வெளியில இருக்கு. செகண்ட் கேஸ்ல என்ன இருக்குன்னா, பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மொத்த ஆப்ஜெக்டும் உள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அப்பேரண்ட் வெயிட் வந்து W1, செகண்ட் கேஸ்ல அப்பேரண்ட் வெயிட் வந்து W2 இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து W1 அப்பேரண்ட் வெயிட்டுக்கு ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல பார்த்தோம்னா, இது ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், ஏன்னா வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் வந்து கம்மியா இருக்கு. அப்போ வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் கம்மியா இருக்கு, வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் வந்து கம்மியா இருக்கு இங்க, கரெக்டுங்களா? அப்படின்னா உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, அப்பேரண்ட் வெயிட்டுக்கு ஃபார்முலா வந்து எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ், எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், செகண்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், ஏன்னா மொத்த வால்யூம் இன்சைட் லிக்விட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல சப்ராக்ட் பண்றது கம்மியா இருக்கிறதுனால அப்போ எப்படி இருக்கணும், சப்ராக்ட் பண்றது கம்மியா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ் தானப்பா. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் FW1 வச்சுங்க, இது W1 வச்சுங்க, அப்பேரண்ட் வெயிட் தானே W1. செகண்ட் கேஸ்ல W2 ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ் 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா, பயோன்சி ஃபோர்ஸ் 1 லெஸ் தென் பயோன்சி ஃபோர்ஸ் 2, கரெக்டுங்களா? பயோன்சி ஃபோர்ஸ் 1 லெஸ் தென் பயோன்சி ஃபோர்ஸ் 2, ஏன்னா பயோன்சி ஃபோர்ஸ்ன்றது வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட், weight of the displaced liquid is equal to volume of the body inside எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல FB1 less than FB2 இருக்கு, அப்போ சப்ட்ராக்ட் பண்றது கம்மியா இருக்கு. சப்ட்ராக்ட் பண்றது கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ W1 அதிகமா இருக்கும். ஸோ W1 greater than W2. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கணும் இந்த கான்செப்ட். அதாவது நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் அப்பேரண்ட் வெயிட்டு என்ன இருக்கும், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கணும், எம்ஜி டவுனோட ஆக்ட் ஆகுது, பயோன்சி ஃபோர்ஸ் அப்போட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போட ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் எம்ஜி அப்படியே டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கல, செப்பரேட் பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா,
அதனால இந்த மாதிரி அதான் சொன்னேன் உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் நல்லா பாருங்க. இப்ப பாருங்க எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டீங்க, ஆனா தேர்ட் ஆப்ஷன் தானே கரெக்டா இவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரி தான் ஈஸியா தான் கேட்பாங்க, நீங்க நெகட்டிவ் மார்க்கா வாங்கிடுவீங்க. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் கொஸ்டின் நீங்க பாக்கணும். சரி பாருங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த கொஸ்டினுக்காவது எல்லாருமே கோரஸா கரெக்டா சொல்லணும். இப்ப இதுதான் வாட்டர் சர்ஃபேஸ், இது வந்து வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ வந்து நான் ஒரு பிளாக் எடுக்கிறேன், ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் டெப்த்னு தெரியும் இல்லைங்களா, ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் டெப்த்னு தெரியும், டெப்த் ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் தெரியும். அப்போ வந்து ஒரே பிளாக் இங்கே ரெண்டுமே நான் வரையது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த பிளாக் இந்த பிளாக் ஐடென்டிக்கல் பிளாக், சேம் பிளாக், சேம் வால்யூம், சேம் மாஸ், சேம் டென்சிட்டி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளோ டெப்த்தில் பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா ஹச் ஒன் டெப்த்தில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதே பிளாக் இது ஃபர்ஸ்ட் கேஸில், செகண்ட் கேஸ்ல எவ்வளவு வச்சிருக்கோம்னா ஹச் டூ டெப்த்ல பிளேஸ் பண்ணிருக்கேன், புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல அப்பேரண்ட் வெயிட் டபிள்யூ ஒன்னு இருக்கு, இந்த செகண்ட் கேஸ்ல அப்பேரண்ட் வெயிட் டபிள்யூ டூனு வந்திருக்கு. இப்ப டபிள்யூ ஒன்னுக்கும் டபிள்யூ டூக்கும் ரிலேஷன் கேட்கறோம் நம்ம, எந்த ஆன்சர் கரெக்டா நீங்க சொல்ல போறீங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஈக்குவல்னு கொடுத்துடலாமா, ஈக்குவல்னு கொடுத்துடலாம். செகண்ட் ஆப்ஷன் லெஸ் தேன் கொடுத்துருவோம், தேர்ட் ஆப்ஷன் கிரேட்டர் தேன் கொடுத்துருவோம், ஃபோர்த் ஆப்ஷன் நன். ஸோ கொஸ்டின் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. டைம் ஆகுது, அதாவது ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், அது டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், வெயிட் ஆஃப் தி அப்பேரண்ட் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டு கேஸ்லயுமே டோட்டல் ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து ஹைட் வந்து கம்மியான ஹைட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் கேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டெப்த் வந்து ரொம்ப கம்மியான டெப்த்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பிளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு அப்பேரண்ட் வெயிட் டபுள்யூ ஒன் வந்திருக்கு, செகண்ட் கேஸ்ல அப்பேரண்ட் வெயிட் வந்து டபுள்யூ டூ வந்திருக்கு. சரி இப்போ வந்து கரெக்டான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா. ஆக்சுவலாக அப்பேரண்ட் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மைனஸ் பயோயன்சி ஃபோர்ஸ். வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மைனஸ் பயோயன்சி ஃபோர்ஸ்னா பயோயன்சி ஃபோர்ஸ்ன்றது என்ன சொல்லுங்க, வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்யூட். வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்யூடுக்கு என்ன ஃபார்முலா, வி இன் சிக்மா ஜி, வி இன் சிக்மா ஜி. இந்த ரெண்டு கேஸ்லையும் வால்யூம் இன்சைடு ஈக்குவல் தானே வந்திருக்கு, வால்யூம் இன்சைடு ஈக்குவல் தானேப்பா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் செகண்ட் கேஸ்லயும் வால்யூம் இன்சைடு ஈக்குவல் தானே வந்திருக்கு. அப்போ ரெண்டு கேஸ்லயும் பயன்சி ஃபோர்ஸ் ஈக்குவலாக தானே இருக்கும், அப்போ ரெண்டு கேஸ்லயும் பயன்சி ஃபோர்ஸ் ஈக்குவலாக தானே இருக்கும், எம்ஜி சேம் தானே, வெயிட் வந்து ஆக்சுவலாக சேம். பயன்சி ஃபோர்ஸ் பயன்சி ஃபோர்ஸ் என்ன டிஃபென்ஸ் ஆன் என்ன, நல்லா ஞாபகம், பயன்சி ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ஆன் மூணு மூணே மூணு டேர்ம் தான். ஒன்று என்னது வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்யூட், செகண்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் பயன்சி ஃபோர்ஸ். நல்லா சொல்றீங்க, பயன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்யூட் அண்ட் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் அண்ட் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, சரிங்களா. இப்போ வந்து இந்த ரெண்டு கேஸ்லயும் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் சேம் தானே, ஈக்குவல் தானே, ஏன்னா கம்ப்ளீட்லி மொத்த ஆப்ஜெக்ட் இன்சைட்ல தானே இருக்கு, டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ரெண்டு இடத்துல சேம் தானே இருக்கு, ஜி சேம் தானே இருக்கு. அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு கேஸ்லயுமே வந்து பயோன்சி ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஸோ அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா பயோன்சி ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெப்த் பிலோ விச் தி இந்த அதாவது ஆப்ஜெக்ட், அதாவது பயோன்சி ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டெப்த் பிலோ விச் தி ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ். அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட்ல இருந்து எவ்வளவு டெப்த்ல வச்சாலும் சரி பயோன்சி ஃபோர்ஸ் சேமா தான் இருக்கும், மாறாது. ஏன்னா பயோன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் இன்டு டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இன்டு ஜி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஹவுஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இஃப் சேம் ஆப்ஜெக்ட் என்ன வந்து ஆக்சுவலா வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இங்க பி ஒன் ஆக்ட் ஆகுது, இங்க ப்ரெஷர் பி டூ தானே ஆக்ட் ஆகுது, இதனால ஃபோர்ஸ் வந்து இங்க எஃப் ஒன் இருக்கும், இங்க எஃப் டூ தானே இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் தானே போட போறோம். இப்படி போடும்போது அந்த டிஃபரன்ஸ் வரும்போது ஏரியா, அதாவது ஃபோர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் ஏரியா போடும்போது நமக்கு என்ன வருது சொல்லுங்க, இந்த பி டூ மைனஸ் பி ஒன் இப்படி தானே சொல்லியிருந்தோம். அப்போ இது இதுக்கு வந்து ஹெச் ரோஜி ஹெச் டூ சிக்மா ஜி இங்க மைனஸ் ஹெச் ஒன் சிக்மா ஜி போட்டு காமன் எடுத்துட்டோம்னா இது வந்து ஏ ஹெச் தானே வருது, இந்த ஹெச் கான்ஸ்டன்டாவே தானே இருக்கும். அப்படி என்ன ஒன்னும் நினைச்சிங்க, இப்போ இங்க இருக்கும் போது ஒன் யூனிட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்க, இங்க வந்து ஒரு டென் யூனிட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஹைட் கீழே வராதனால டாப் சர்ஃபேஸ்ல ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதே ப்ரெஷர் தான் பாட்டம் சர்ஃபேஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும், புரியுதுங்களா. அப்ப இங்க இருந்து இப்படி வரும்போது இங்க டாப் சர்ஃபேஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் ஹெச் ஒன் டெப்த்ல வைக்கும்போது இங்க ஒரு யூனிட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இங்க வரும்போது சப்போஸ் வந்து நான் ஒரு ஃபைவ் யூனிட் கூட்டிட்டு சிக்ஸ் யூனிட் ப்ரெஷர் வந்திருக்குன்னு வச்சுங்க, அப்போ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டும் டாப் மோஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு டெப்த் கீழே வந்திருக்கும் அதே டெப்த் தானே பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டும் கீழே வந்திருக்கும். அப்படின்னா வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எவ்வளவு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதே ப்ரெஷர் தானே பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகணும், அப்போ இங்க ஃபிஃப்டீன் யூனிட் தானே வந்திருக்கணும், இங்க ஃபைவ் யூனிட் இருக்குன்னா இங்க ஃபைவ் யூனிட் தானே. அப்ப டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் தானே, அதாவது டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் தானே நம்ம பாக்குறோம் பயன்சி ஃபோர்ஸ். அப்ப இங்க டென் மைனஸ் ஒன் நைன் வருது, அதே மாதிரி இங்க பிப்டீன் மைனஸ் சிக்ஸ் வந்து நைன் வருது, அந்த மாதிரி பாத்துக்கணும். அதனால இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிறத விட நம்ம பயன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்டூ சிக்மா இன்டூ ஜி. கான்செப்ட்ஸ்ல பார்த்தா நான் இப்ப சொன்னது இப்படி எல்லாம் டெப்த் போகும்போது அப்போ நமக்கு டெப்த் கொஞ்சம் கூட்டுறதுனால
டாப் மோஸ்ட் பாயிண்ட்டும் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டும் சேம் டெப்த்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது அப்படின்னால பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது கான்ஸ்டண்டாக இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த இது கான்செப்ட்ஸில் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த ஜென்ரல் ஃபார்முலா என்ன மேத்தமெட்டிக்கில் பார்த்தா பயன்ஸ் போர்ஸுகள் விஇன் சிக்மா ஜி. அப்போ விஇன்ன்றது வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்டு சிக்மா இன்டு ஜி. ஸோ ரெண்டு கேஸ்லையும் வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் சேம் அப்படின்னு எடுத்துங்க. சரி, ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா ப்ரெஷர் போக போக கூடிட்டே இருக்கணும் சார். இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து ப்ரெஷர் வந்து வித் டெப்த்து கூடும், கரெக்டு தான். ஆனால் நம்ம பண்ண போகிறதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது சாதாரணமாக திங்க் பண்ணிக்கணும். ஸ்மால் ஹைட்டு தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது இல்லாமல் இது ஐடியல் லிக்விட்னு எடுத்துக்கணும். ஐடியல் லிக்விட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியல் லிக்விடுக்கு வந்து கண்டிஷன் இருக்குது, நான் அது அப்புறமா சொல்ல நினச்சேன். ஐடியல் லிக்விட் என்ன பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடாக இருந்தால் அது ஐடியல் லிக்விட்னு சொல்லுவோம். இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடு என்ன ஓகே, ஐடியல் லிக்விடுக்கும் ப்ரெஷருக்கும் டிஃப்ரெண்ட் தானே. சரி, டென்சிட்டி தான் மாறாது, ப்ரெஷர் மாறும். வித் டெப்த் வந்து ப்ரெஷர் மாறுது. வித் டெப்த் ப்ரெஷர் மாறினாலுமே கூட இந்த ஆப்ஜெக்ட் சைஸ் எல்லாம் நம்ம ஸ்மால் சைஸ்னு அசியூம் பண்ணிட்டு இது மாதிரி சால்வ் பண்ணணும். நிறைய இந்த டைம் கூட நீட்டில் அப்படி தான் எல்லாருமே வந்து ஓவராக திங்க் பண்ணிடுறாங்க. அப்படி திங்க் பண்ணாமல் சாதாரணமாக திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? சரிப்பா. ஆக்சுவலாக ஐடியல் ஃப்ளூயிடாக இருந்தாலுமே கூட ப்ரெஷர் வந்து இந்த பாயிண்ட்ல விட இந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் வந்து மாறிட்டு தான் இருக்கும். அது ப்ரெஷர் மாறுது. ஐடியல் லிக்விடுக்கும் ப்ரெஷருக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ வித் டெப்த் வந்து ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இருந்தாலும் சாதாரணமாக நம்ம 12th IIT லெவல்லே திங்க் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணாதீங்க. ஒருவேளை வந்து நமக்கு இந்த ப்ரெஷர் வேரி ஆகுறது டிபெண்ட்ஸ் ஆன் ஒயின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஆக்சுவலாக இல்லை, ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் இந்த பாயிண்ட்ல ப்ரெஷரும் இந்த பாயிண்ட் ப்ரெஷரும் மாறினாலுமே கூட அந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் வந்து டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர்னால வர ஃபோர்ஸ் வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் காமனாக தானே இருக்கு, கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரிப்பா. சரி, கொஞ்சம் நான் ஒரு ஃப்ளோவில் போகிறேன். சரி பார்த்துங்க. இப்போ வந்து ஃபைனலாக என்ன வரும்? பயன்சி ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அப்த்ரஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்ல நினைங்க. கவனிங்கப்பா. இப்போ கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், இங்கே லிக்விட் எடுத்திருக்கேன். இங்கே கண்டெய்னர் இருக்குது, இங்கே லிக்விட் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டெய்னர் ரெஸ்ட்டில் இருக்குது, ஆக்சலரேஷன் ஜீரோ, வெலாசிட்டி ஜீரோ. இந்த கேஸில் வந்து அப்பேரண்ட் இந்த கேஸில் பயோன்சி ஃபோர்ஸ் F1 வச்சுக்கோங்க. பயோன்சி ஃபோர்ஸ் F1. இப்போ நான் வந்து செகண்ட் கேஸ் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. செகண்ட் கேஸ்னால் அதே சிஸ்டம் தான், அதே லிக்விட், அதே தான் எல்லாமே. ஆனால் ஆக்சலரேஷன் அப்போடு கொடுக்குறேன், இந்த சிஸ்டம்க்கு ஆக்சலரேஷன் அப்போடு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கேஸ் செகண்ட் கேஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக சேம் ஆப்ஜெக்ட் தான், சேம் லிக்விட் எல்லாமே இருக்குது. ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் சிஸ்டம் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து பயோன்சி ஃபோர்ஸ் F1 எடுத்திருக்கோம். செகண்ட் கேஸில் சிஸ்டம்க்கு ஆக்சலரேஷன் அப்போட் கொடுத்துருக்கேன். இந்த கேஸில் பயோன்சி ஃபோர்ஸ் F2 கொடுத்துருக்கேன். தேர்ட் கேஸ் வந்து எடுத்துக்கிறேன். தேர்ட் கேஸில் வந்து இப்போ லிக்விட் எடுத்திருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆக்சலரேஷன் டவுனோடு கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே பயோன்சி ஃபோர்ஸ் F3 வந்திருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன், எந்த ஆப்ஷன் கரெக்டாக சொல்லணும். F1, F2, F3 எந்த ஆன்சர் வரும்? ஈக்குவல் டு வருமா, லெஸ் தேன் வருமா, இல்லை கிரேட்டர் தேன் வருமா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு இது லெஸ் தேன் இது கிரேட்டர் தேன், அப்படி இல்லை இது கிரேட்டர் தேன் இது லெஸ் தேன் அப்படின்னு இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்? க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது F1, F2, F3. சரி, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ரைட் பயோன்சி ஃபோர்ஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துடலாமா? ரைட் பயோன்சி ஃபோர்ஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுப்போம். அப்படின்னா நான் வந்து இப்போ கொடுக்குறது எந்த ஆர்டர் கரெக்டாக நீங்கள் சொல்லணும். ஆப்ஷன் தரப்போகிறேன், F1, F2, F3 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். F2, F3, F1, F3, F1, F2 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். வேற மாதிரி எப்படி எழுத முடியும்? சரி, ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த மூணு ஆப்ஷன்ல எது கரெக்டாக சொல்லுங்க. க்வெஸ்சன் நல்லா கவனிங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர்ல லிக்விட் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்ட் இந்த லிக்விட் இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும்போது பயன்சி ஃபோர்ஸ் F1 ஆக்ட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்சலரேஷன் அப்போட் இருக்கும்போது பயன்சி ஃபோர்ஸ் F2 ஆக்ட் ஆகுது. ஆக்சலரேஷன் டவுனோட இருக்கும்போது பயன்சி ஃபோர்ஸ் F3 ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த F1, F2, F3 பயன்சி ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பயன்சி ஃபோர்ஸஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி கரெக்டாக நம்ம பார்க்கணும்? சரி, நம்ம என்ன பண்ணலன்னா
இந்த ஜி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜி பிளேஸ்ல எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போட்டுக்கணும். அப்போ பயோன்சி போர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வி இன் சிக்மா எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு இப்படி எடுக்கணும், கரெக்டுங்களா? இப்படி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் ஜீரோனால பயோன்சி போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன் சிக்மா ஜி அப்படியே வரும். வி இன்ன்றது வால்யூம் தான், ஏன்னா மொத்த வால்யூம் இன்சைட் தானே இருக்கு, அதனால வி இன்னே எழுதி வி இன்னே எழுதிக்கலாம், வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு வி சிக்மா இன்ட் ஜி பிளஸ் ஏ, அப்போட நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்போடு இருந்தா பிளஸ், டவுனோடு இருந்தா மைனஸ், ஆக்சலரேஷனா இருந்தா பிளஸ், ரிட்டார்டேஷனா இருந்தா மைனஸ், அந்த மாதிரி நம்ம போடணும், சரிங்களா? அடுத்து வந்து இந்த கேஸ்ல என்ன வரும் சொல்லுங்க, டவுனோட ஆக்சலரேஷனால எஃப் இஸ் ஈக்குவல் டு வி சிக்மா இன்ட் ஜி மைனஸ் ஏ வரும், புரியுதுங்களா? இது இது எஃப் ஒன், இது எஃப் டூ, இது எஃப் த்ரீ வந்திருக்கு. அப்படின்னா ஜி மைனஸ் ஏ தானே ரொம்ப கம்மி, அப்போ எஃப் த்ரீ தான் இருக்கிறதுலே கம்மி, அதை விட அதிகமா இருக்கிறது இது மைனஸ் இல்லாம இருக்கு இது. அடுத்து கிரேட்டஸ்ட் வந்து இது, அப்போ கிரேட்டஸ்ட் வந்து எஃப் டூ ஜி பிளஸ் ஏ, அப்போ கிரேட்டஸ்ட் வந்து எஃப் டூ, லோயஸ்ட் வந்து ஜி மைனஸ் ஏ, அப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்ல எஃப் த்ரீ எஃப் ஒன் எஃப் டூ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு அடுத்த கான்செப்ட் போயிடலாம். இப்போ பாருங்க, ஒரு கண்டெய்னர்ல லிக்விட் எடுத்திருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, இப்போ வந்து இங்கே ஆக்சலரேஷன் அப்போடு கொடுத்துருக்கேன், செகண்ட் கேஸ்ல வந்து ரிட்டார்டேஷன் டவுன்லோடு கொடுக்குறேன், ரிட்டார்டேஷன் டவுன்லோட் ரிட்டார்டேஷன் டவுன்லோடு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல சிஸ்டமுக்கு ஆக்சலரேஷன் அப்போ, செகண்ட் கேஸ்ல ரிட்டார்டேஷன் டவுன்லோடு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் வந்து எஃப் ஒன் எடுத்துக்கலாம், செகண்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் எஃப் டூன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஒன்னுக்கு எஃப் டூக்கு ரிலேஷன், எஃப் ஒன்னுக்கு எஃப் டூக்கு ரிலேஷன் ஈக்குவல் லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சஃபிஷியன்ட். எப்பவுமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது சொல்லலைனாலும் அந்த கான்செப்டை இப்போ இந்த கொஸ்டின்ல கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ கத்துக்கிட்டீங்க இல்லைங்களா, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த இதுக்கு சொல்லணும் நீங்க ஆன்சர், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொஸ்டின் புரிஞ்சுங்களா? ரெண்டு கேஸ் எடுத்திருக்கோம், ரெண்டு கேஸ்ல சேம் லிக்விட் சேம் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கும், சேம் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஆக்சலரேஷன் அப்போடு கொடுத்துருக்கோம், செகண்ட் கேஸ்ல ரிட்டார்டேஷன் டவுன்லோடு கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் எஃப் ஒன், செகண்ட் கேஸ்ல பயோன்சி ஃபோர்ஸ் எஃப் டூன்னு இருக்கு, இப்போ எது கரெக்ட் நீங்க சொல்லணும். சரி, நீங்க யார் யார் சொல்லிருக்கீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஆக்சுவலா எஃபெக்ட் பயோன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, வி சிக்மா ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கணும். அப்படி தானப்பா, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு வி சிக்மா ஜி போட்டு ஃபர்ஸ்ட் கேஸ்ல அப்போடுக்கு பாசிட்டிவ் போடணும், ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் போடணும், அப்போ பிளஸ் இன்ட்டு பிளஸ் 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 ஏன்னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல எஃப் டூக்கு வி இன்ட்டு சிக்மா ஜி போட்டு டவுனோடனா மைனஸ் போடணும், ரிட்டார்டேஷன் ஒரு மைனஸ் போடணும். அப்போ வி இன்ட் சிக்மா இன்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், ஸோ ஜி பிளஸ் ஏ. அப்போ ரெண்டு கேஸ்லையும் பாருங்க, எஃப் ஒன்னும் எஃப் டூவும் ஈக்குவல் தான் அப்போ வந்திருக்கு, அப்போ வந்து ஈக்குவல், ஸோ ஈக்குவல்ன்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? சரி, எனிவே உங்களுக்கு பயோன்சி ஃபோர்ஸ் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் நான், நல்லா கவனிங்க. இப்போ வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கரெக்டாக சொல்லணும். இந்த கொஸ்டின் பார்க்கலாம், இந்த கொஸ்டின் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீட் ஐஐடி எது எழுதினாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்துடும் ஃபிசிக்ஸில், சரிங்களா? இது இந்த ஆப்ஜெக்ட் வேணும், அப்படியே லிக்யூட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், நல்லா கவனிங்க. இப்போது இங்கே லிக்யூட் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன், நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து பர்டிகுலர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் நான், சரிங்களா? இந்த ஹைட் வந்து ஹச் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன். இப்படி ட்ராப் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஒரு சர்டன் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு சர்டன் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. சர்டன் ஹைட் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட், சம் ஹை சம் லெங்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறேன், ஹச் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் ஆகுது, சரிங்களா? இப்போ கீழே வருது, இப்போ கீழே வந்துட்டே இருக்கு. இப்போ டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தேன், டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்னு வச்சுக்கலாம், ரோ கிரேட்டர் தென் சிக்மா அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷன்ல இருந்து இங்க வரைக்கும் வருதுப்பா, இது வரைக்கும் வந்திருக்கு, இந்த பொசிஷன் வரைக்கும் வந்திருக்கு, சரிங்களா? இங்கே வரைக்கும் வந்திருக்கு இந்த ஆப்ஜெக்ட், இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் வரைகிறேன் நான், ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் வரைகிறேன். எந்த கிராஃப் கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும், ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப். சரிங்களா, மூணு கிராஃப் மட்டும் கொடுப்போம், த்ரீ கிராஃப் மட்டும் கொடுக்கலாம், சரிங்களா? ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுக்குறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? சார், அப்படி கொடுத்துட்டு இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன், நல்ல கவனிங்க. டென்சிட்டி வந்து டென்சிட்டி ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தென் சிக்மா சொல்லியிருக்கேன், சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதாவது வந்து இது சும்மா டாட்டட் லைன் மாதிரி. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன், இது தேர்ட் ஆப்ஷன், மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லணும், கொஸ்டின் ஒரு முறை ரிப்பீட் பண்ணலாம் பாருங்க. கொஸ்டின் வந்து ரிப்பீட் பண்ணலாமா,
இப்போது இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுதான் கொஸ்டின், இந்த ப்ளூ கலருக்கு மேலே இருக்கிறது தான் கொஸ்டின். இங்கே லிக்விட் சர்ஃபேஸ் இருக்குது, ஹச் டெப்த்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும் போது என்ன ஆகுது, லிக்விடுக்குள்ளே போயிட்டு இங்கே இப்படி இந்த வரைக்கும் இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே எஸ்ன்னு வரும், மார்க் பண்ணால் எஸ். ஓ டைமா, சரி ஒரு டி டைம் வரைக்கும், இங்கே வரதுக்கு டி டைம் ஆகிடுச்சுன்னா டி டைம் வரைக்கும் வச்சுக்கோங்க. டி டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்கோம், செகண்ட் கிராஃப் இப்படி இருக்குது, தேர்ட் கிராஃப் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு அடுத்து சால்வ் பண்ணலாம். ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். எப்படி ஆப்ஷன் ஏ கரெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு வர வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே பயோன்சி ஃபோர்ஸ் கிடையாது, லிக்விட்ல என்டர் ஆகலை, அதனால இங்கிருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் எப்படி இருக்கணும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி. இப்போ ஒன்ஸ் இங்கே உள்ளே என்ட்ராக ஆக என்ன ஆகும், உங்களுக்கு வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போது வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் இன்க்ரீஸ் ஆகும் கீழே வர வர. அப்போ பயோன்சி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பயோன்சி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, நெட் ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா, டோட்டல் ஃபோர்ஸ்க்கு எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் கூட எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ் போட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் இக்குவல் எம்ஜி மைனஸ் பயோன்சி ஃபோர்ஸ் பை மாஸ் வருது. ஆனால் பயோன்சி ஃபோர்ஸ் கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு அதாவது சர்ஃபேஸை டச் பண்ணும் போது, டச் பண்ணுற வரைக்கும் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் கிடையாது. கொஞ்சம் உள்ளே வந்துட்டே இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், பயோன்சி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும், நெட் ஃபோர்ஸ் குறைஞ்சுன்னா நெட் ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் வந்து மாறாது, வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் மாறாது. ஏன்னா மொத்த ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சுன்னா இன்னும் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் வந்து மாறாது இல்லைங்களா. அப்போ வந்து என்ன ஆகும், பயோன்சி ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது, ஒரு கான்ஸ்டன்ட் பயோன்சி ஃபோர்ஸ் தான் இருக்கும் மொத்த ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருச்சுன்னா. அப்போ வெயிட் வந்து என்ன ஆகும், வெயிட்டும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ நெட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், அப்போ நெட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அப்போ கான்ஸ்டன்ட்டாக வருது. ஸோ அப்போ பாருங்க, வாட்டர் சர்ஃபேஸ் லிக்விட் சர்ஃபேஸ் என்டர் ஆகிற வரைக்கும் ஆக்சலரேஷன் ஜி தான் ஆக்ட் ஆகுதுல, கான்ஸ்டண்டாக இருக்கு. அப்படியே என்டர் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு கொஞ்சம் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் கூட்டிகிட்டே இருக்கும், பயன்ஸ் ஃபோர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கனால நெட் ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கனால ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே வருது. அதுக்கடுத்து மொத்தமாக உள்ள என்டர் ஆயிருச்சுன்னா அப்போ வால்யூம் மாறாது, ஸோ பயன்ஸி மாறாது, ஆக்சலரேஷன் அப்படியே ஒரு கான்ஸ்டண்டாக இருந்திருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த பயன்சி ஃபோர்ஸ் கான்செப்டே புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு இப்போ லிக்விட் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. இந்த லிக்விடுக்கு டென்சிட்டி ரோன்னு கொடுத்துருக்காங்க, சாரி டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஜெக்ட் இந்த லிக்விடில் பிளேஸ் பண்ணும் போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி வால்யூம் இன்சைட் தி லிக்விட் இருக்குது, ரிமைனிங் பார்ட் அவுட் சைடில் இருந்து இப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் எப்படி எப்படி பார்க்கு, ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்குது, புரியுதுங்களா. இப்போ ஃப்ளோட்டிங் கண்டிஷன் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு இது வந்து டென்சிட்டி வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரோ, டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் சிக்மான்னு கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தால் டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டும் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விடுக்கும் என்ன ஆப்ஷன் வரும் சொல்லுங்க, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஈக்குவல் டு வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, இல்லைன்னா டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? நான் யார் யார் ஆன்சர் சொல்கிறேன் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டென்சிட்டி ரோன்னு இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை லிக்விடில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், டென்சிட்டி வந்து சிக்மான்ற டென்சிட்டியில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகிற கண்டிஷனில், ஃப்ளோட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அவுட் சைட் தி லிக்விட், பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்டிஷனில் இருக்கும் போது டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கும் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விடுக்கும் என்ன என்ன ரிலேஷன் வரும் பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு எந்த ரிலேஷன் வரும், ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரி, இப்போ நல்ல கவனிங்க, இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் வந்து என்ன சொல்லுங்க, Vn, இது Vn, டோட்டல் வால்யூம் வந்து V அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து இங்கே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னா MG வந்து பயோன்சி ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும், MG வந்து பயோன்சி ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ MG இஸ் ஈக்குவல் டு பயோன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ MG ஈக்குவல் டு பயோன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மாஸுக்கு என்ன ஃபார்முலா, வி இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி. பயோன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, வி இன் இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஜி. ஜி கேன்சல் பண்ணிடுங்க, ஜி கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ நல்லா கவனிங்க, வி இன் டிவைட் பை வி, வி இன் டிவைட் பை வி இப்படி கொண்டு வாங்க. வி இன் டிவைட் பை வி, வி இங்கே வந்துச்சுன்னா சிக்மா கீழே வந்துடும், ரோ பை சிக்மா வந்துடுது. உங்களுக்கு நல்லா தெரியும் வி இன் லெஸ் தென் வி தானே, எப்படி வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இன்சைட் லிக்விடு
வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் வந்து வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் விட அதிகமாக இருக்க முடியாது. ஃப்ளோட் ஆகுதுன்னா அப்போ வி இன் வந்து லெஸ் தேன் வி இன் வருது, அப்படின்னா ரோ லெஸ் தேன் சிக்மா, அப்போ ரோ லெஸ் தேன் சிக்மா அப்படின்னு வரணும். அப்படின்னா ஃப்ளோட்டிங்க்கு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகணும்னா வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூட் அப்படின்னு இருந்தால் அது ஃப்ளோட்டிங் கண்டிஷன் வரும். புரியுதுங்களா? சரி, இப்போ இதே கொஸ்டின் கேட்குறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்கு, அதாவது டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூட் அப்படி தான் இருக்கு. சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. வாட் இஸ் தி அப்பேரண்ட் வெயிட்? அப்பேரண்ட் வெயிட்டு இப்போ வந்து நான் க்வெஸ்சன் கேட்குறேன், ரெண்டே ஆப்ஷன் கொடுப்போம். அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஜீரோ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஈக்குவல் டு ஜீரோ, செகண்ட் ஆப்ஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. க்வெஸ்சன் இன்னொரு முறை சொல்கிறேன், தி ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ளோட்டிங் இன் தி லிக்யூட். ஃப்ளோட்டிங் இன் தி லிக்யூட் என்ன அர்த்தம்? சம் வால்யூம் ஆஃப் தி லிக்யூட் வந்து இன்சைட் தி, சம் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்யூட் இருக்குது, கான்ஸ்டண்டாக இருக்குது, அந்த மாதிரி கான்ஸ்டண்டாக அப்படி இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட், ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த எம்ஜி ஃபோர்ஸும் இந்த பயன்சி ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிருக்கும், அதுதான் ஃப்ளோட்டிங் கண்டிஷன். இப்படி இந்த ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம், அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஈக்குவல் டு ஜீரோ வருமா, நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருமானு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ தான் கரெக்டான ஆன்சர். ஏன் ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டானு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் கண்டிஷன்னா எம்ஜி இஸ் ஈக்குவல் டு பயன்சி ஃபோர்ஸ் தானே வரணும். ஆக்சுவலாக அப்பேரண்ட் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் ஃபோர்ஸ் தானே, டோட்டல் ஃபோர்ஸ்னா எம்ஜி மைனஸ் பயன்சி ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மைனஸ் பயன்சி ஃபோர்ஸ், இது ரெண்டுமே ஈக்குவல் தானே ஃப்ளோட்டிங் கண்டிஷனுக்கு, ஈக்குவல்னா ஜீரோ வருது. ஸோ வாட் இஸ் தி அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் தி ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்னா ஜீரோ. அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் தி ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் என்ன வரணும்னு சொல்லுங்கப்போ, ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் கேட்டுருவோம் பாருங்க. இப்போ வந்து லிக்யூட் இப்படி இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் நான், நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா, இது வந்து எப்படி ஃப்ளோட் ஆகுது பாருங்களேன். இந்த என்னுடைய ஆப்ஜெக்டோட ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரீ சர்ஃபேஸும் ஆப்ஜெக்டுக்கு ஃப்ரீ சர்ஃபேஸும் லிக்யூடு சர்ஃபேஸ், ஆப்ஜெக்டுடைய டாப் சர்ஃபேஸும் லிக்யூடோட டாப் சர்ஃபேஸும் வந்து கோயின்சிட் ஆயாச்சு, இப்படி கோயின்சிடென்ட் ஆகிட்டு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் கேஸ். ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டும் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்யூடும் கோயின்சைட் ஆயிருக்கும், அதுக்கு பேர் தான் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங். இந்த கேஸ் ஆஃப் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட், டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து ரோன்னு எடுக்கிறோம், டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூட் வந்து சிக்மான்னு எடுக்கிறோம். டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கும் டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூடுக்கும் ரிலேஷன் சொல்லுங்கப்பா, ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சஃபிஷியன்ட். இப்போ எந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் என்னென்ன அர்த்தம், ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி, அதாவது டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டும் லிக்யூட் சர்ஃபேஸும் கோயின்சிடென்ட் ஆகுது. இந்த கேஸுக்கு டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்டும் டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூடும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டுன்ற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர், ஈக்குவல் டு தான் கரெக்ட். ஏன் பார்த்தீங்கன்னா, மொத்த வால்யூமும் இன்சைட் லிக்யூட்ல தானே இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், இது ஃப்ளோட்டிங் என்னவே நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, எம்ஜி இஸ் ஈக்குவல் டு பயோஎன்சி ஃபோர்ஸ் தான்.